வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவ். நம்மளோட வி வாய்ஸ் நடக்கிற ஃபைனல் லெவல் ஆடிஷன்ஸ்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மதுரை ஜோனில் நடந்த இன்சிடென்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மதுரை ஜோனில் ஃபைனல் லெவல் ஆடிஷனுக்கு 12 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் இவங்கலேருந்து டாப் 4 கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டாப் 4 கண்டஸ்டண்ட்டாக அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாங்க அண்ட் அவங்களுக்கு ஜட்ஜஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஜட்ஜஸ். ஹலோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் முடிச்சிருக்கீங்க, எப்படி போச்சு ஆடிஷன்? அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா? ஓகே. இது வரைக்கும் கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட முன்னாடி சொல்லி அது வந்து 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, பட் 12 பேர் செலக்ட். அதான் அந்த கொஞ்சம் நமக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி 12 பேர் ஆக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இருக்கு வேலையே. இப்போ கம்பேரிட்டிவ்லி ரெண்டு ஜோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோன் எப்படி இருக்குமா? இந்த ஜோன் நல்லா இருக்கு. இவளே வந்திடுவாள், உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள், உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள், உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள். இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை, மறுஜென்மம் வந்தால் கூட நான் தான் இவளின் பிள்ளை, எங்கும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும் கண்ணில் அன்பை. தேங்க்யூ. கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பது உன்னை கண்டாலே, நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், எந்த வதைய கண்டு பிடிச்சிட்டேன், நான் முழுசா என்ன நான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன், நீதனை சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவேன், நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவேன். புள்ளருக்க போகையில உள்ள நுனி தண்ணியில அமோகத்தை பார்த்து புட்ட ஓடு வந்து சேர்ந்து புட்ட, என் பாசம் தெரியாத மாமா இது அனுமாறு நெஞ்சில்ல ராமா, என் பாசம் தெரியாத மாமா இது அனுமாறு நெஞ்சில்ல ராமா. சரிசானி சிசமகாமரி பத சரிசானி சிசமகாமரி பத சசனிரி ச கரி மம கப்பரி சனி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி, இதயமே உருகுதே அடியே நடிவேதனை, வாலிப சோதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடிவானி கீரவாணி இரவிலே. தேங்க்யூ. தேங்க்யூ. கூடான கோடி அதி குளிப்போம் விளையாடி, குஷியாகும் வாடி அடகிது போல் வருமாடி, ஹொய்யாரி ஏன் அசந்துப்படி சிங்காரி, நீ அழுத்தி புடி கொடிகேத்தி தூக்கி புடி இனி ரூட்ட கொஞ்சம் மாத்து, ஹோ கோடான கோடி. தேங்க்யூமா. மச்சு விடுவேனாமெட்டு கெட்டு போதும், மெத்த ஏதோ வேணா ஒத்த பாய் போதும், முகுத்தியின் பொன் கீற்று ராத்திரிக்கு போதும், சைவமுத்த
சத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்டேன் சாகசத்தை காட்டு செத்து போக மாட்டேன் கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயாயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா செண்ட கோழி கோழி வசண்ட கோழி அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம் பொன்னால கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஊருல உலகத்துல நம்ம கதை போலதும் நடக்கலையாரப்பா வீட்டையும் மறந்து புட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையாரப்பா மன்மத லீலையை வென்ற வருண்டோ இல்ல இல்ல மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ இல்ல இல்ல மன்மத லீலையை வென்ற வருண்டோ மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ காதல் கீழேரா பாடு ஏன் கூட ஊரு விட்டு ஊரு வந்து அம்மாடி அம்மாடி நெருங்கி உருளரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் பூக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா இரவலும் கேட்கவா அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுதே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே மார்மீத பூவாகி விடவா விழியாகி விடவா நாதம் என் ஜீவனே தேங்க்யூம்மா தேங்க்யூ வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது இவன் நாதம் தரும் சுக சுரங்கள் எந்தன் தேவி உந்தன் சமர்ப்பணங்கள் வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது ஹாய் ஜட்ஜஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜோன் ஆடிஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இதிலிருந்து டாப் த்ரீயா இல்லை டாப் ஃபோரா செலக்ட் ஆக போகிறாங்கன்றது தெரியல ஸோ ரிசல்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரிசல்ட் என்னன்றத தெரிஞ்சுக்கலாமா என்னாச்சு அனிதா மேம் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா ஒரு வழியா ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சுதா அந்த நாலு பேரா இல்ல மூணு பேரா யாரு வழக்கமா எல்லா இடத்துலயும் நடக்கிற பிரச்சனையே தான் எங்களுக்கு இங்கேயுமா இங்கேயும் அதே பிரச்சனை ஓகே அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேரை யார் விடுறது யாரை இது பண்ணிக்கிறது ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க ஈக்குவலா இருக்காங்க எல்லாருமே ஓகே ஸோ இங்கேயும் கொஞ்சம் டஃபா இருக்கு டஃபா தான் இருக்கு ஓகே சுஜித் சார் என்ன எல்லாரும் ஜட்ஜஸ் நீங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வந்துட்டீங்களா அந்த டாப் த்ரீ யாருன்றது தெரிஞ்சுக்கலாமா Can I have ரத்னகுமார் on stage? கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கு நம்பிக்கை இருந்தது எனக்கு இதில் இன்னொன்று ரத்னகுமார்க்கு ஒன்று சொல்லணும் காலம்பரை இவர் பாடும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இவர் செலக்ட் ஆவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கல ஓகே அவர் வந்து தமிழ் உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கணும்னு சொன்னோம் அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் போய் தமிழெல்லாம் நல்லா அது நல்ல பெர்ஃபெக்ட்டா பாடினாரு இடைப்பட்ட நேரத்துல தான் நான் வந்து டிப்ஸ் கொடுத்தேன் அவர் வந்து சரி பண்ணிட்டாரு ஏப்பா சொல்லப்பா இது பாத்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டிங்ல பாடுறதுக்கு எத்தனையோ சிங்கர்ஸ் இருந்தா கூட ரெக்கார்டிங்க்கு திரும்ப திரும்ப ஒரு சில சிங்கர்ஸையே கூப்பிடுவாங்க ஓகே அது காரணம் என்னன்னா சீக்கிரத்துல யார் வந்து கிராஸ் பண்ணி பாடுறாங்க அப்படின்னு பாப்பாங்க இல்லையா அந்த குவாலிட்டி இவர்கிட்ட இருக்கு வாவ் சூப்பர் எங்கே போயிட்டீங்க கேத்து சூப்பர் அடுத்து மேம் அடுத்த கண்டஸ்டன்ட் ஸோ அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு ஐ திங்க் ஷி சாங் ரியலி வெல் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உடம்பு சரியெல்லாம் பாடினாங்க நாகநந்தினி
நாகநந்தினி கங்கிராட்ஸ். நீங்கள் வேற வினைத்தா மேம் மனசை கொள்ளையடிச்சிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி மேம். ஓகே, என்னால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன். தேங்க்யூ. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நீங்கள் அப்சல்யூட்லி லைக் ரொம்ப நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது ஸ்ரீ கணேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஜட்ஜஸ், ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து செலக்ட் ஆக முடியல என்னால். ஸோ அதனால தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து மதுரையில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் லாட் மேம். திரும்ப இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சேஞ்சஸ் இருக்கு, சேஞ்சஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வாய்ஸ்ல. சூப்பர், வாய்ஸ்லயே இருக்கு, பாடுற மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரி ஓகே, டாப் த்ரீ தானா முடிஞ்சுதா நம்மளோட ஃபைனலிஸ்ட்? இதுல என்னன்னா பொதுவாகவே த்ரீ தான் செலக்ட் பண்ணோம் இல்லையா, இன்னொருத்தரை வந்து அவங்க ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம், நல்லா பாடி கொண்டு வந்துடலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து காயத்ரி மந்த்ராவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எஸ், எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபைனலிஸ்ட் டாப் த்ரீ அப்படி தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ காயத்ரி மந்த்ராக்கு ஒன்று சொல்லணும், நேற்று நீங்கள் பாடினீங்க இல்லையா ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பாடும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் உங்களுக்கு கூட கமெண்ட் சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி பாடுறீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன அது என்ன பண்ணிட்டீங்க, அது ரொம்ப பொறுப்பு உங்கள் மேலே ரொம்ப கூடுன மாதிரி நினச்சிட்டீங்க போல இருக்கு இல்லையா, இன்னும் பெட்டராக கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடுச்சது நீங்கள் நினச்சதில். பட் ரொம்ப நல்லாயிருக்கு, வாய்ஸ் நல்லாயிருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்லா கவனித்து என்ன ஸ்ருதியில் எடுக்கணும், ஸ்ருதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுங்க எப்போவுமே, பாட்டு வந்து அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த நாலு பேருக்கு ஒரு பெரிய கங்க்ராட் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் செட் பேஸ் ஷோலாம் பண்ண போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. அண்ட் ஜட்ஜஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மதுரை ஜோனில் வந்து ரொம்பவே சூப்பராக ஜட்ஜிங் பண்ணிங்க அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க மூணு பேரும். தேங்க்யூ ஸோ மச். உங்களை உங்கள் மூணு பேரையுமே பார்த்தீங்கன்னா அடுத்து திருச்சி ஆடிஷனில் வந்து நான் எதிர்பார்க்குறேன், அங்கே வந்து சந்திக்கலாம். பாய் மேம். தேங்க்யூ, பாய். விவாஸ், நம்மளோட மதுரையில் நடந்த ஃபைனல் லெவல் ஆடிஷனில் யாரெல்லாம் டாப் கண்டஸ்டன்ஸ் அண்ட் எப்படி அவங்க செலக்ட் ஆனாங்க, என்னென்ன சாங்ஸ்லாம் பாடி இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்காக திருச்சி ஜோன் காத்துட்ருக்கு. ஆனால் இப்போ ஷோ ஒரு சின்ன பிரேக். ஆல்ரைட் வியூவர்ஸ், மதுரையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதை தொடர்ந்து நம்ம திருச்சி ஜோனில் நடந்த விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம். திருச்சியில் நடந்த ஃபைனல் லெவல் ஆடிஷன்ஸில் 9 பேரை நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 9 பேர்லேருந்து டாப் 4 கண்டஸ்டன்ஸாக யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டாப் 4 அவங்க செலக்ட் ஆக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அண்ட் அவங்க அந்த டாப் 4 ஆகிறதுக்கு என்னென்ன ரிஸ்க் எடுத்தாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னதகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நீன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை, வழி எங்கும் உந்தன் முகம்தான், வழி கூட இங்கே சுகம்தான், தொடுவானம் சிவந்து போகும், தொழி தூரம் குறைந்து போகும், கரைகின்ற நொடிகளில் நான் நெருங்கி வந்தேனே, இனி உன்னை பிரிய மாட்டேன், தொழி தூரம் நகரமாட்டேன், முகம் பார்க்க தவிக்கிறேன் என் இனிய பூங்காற்றே.
ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரணி ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்ன நீக்கி நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி ஓ காத்த கிரிக்கெட்டு விழுந்தடிச்சு விக்கெட்டு நானும் பார்த்ததாலே அனே கவுட்டு ரொமான்ஸ் ரொமான்ஸ் இது ஹாயா சான்ஸ் என் வாழ்க்கை உன் கையில் இருக்குதடா உன் பின்னல் நாயா சுத்துறனே என பார்த்து ஊரு சிரிக்குதடா என்ன செஞ்ச ஒத்துக்குவ என எப்போ நீ ஏத்துக்குவ உன்னா வேணும் சொல்லு உனக்காக என மாத்திக்கிறேன் மனசுல என்னாகாயும் தினம் தினம் அது புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா வித விதைக்கிற கைதானே மலர் பறிக்குது தினந்தோறும் மலை தொடுக்க நாறு எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆலும் விழுதுல ஊஞ்சல்லாடும் கிளியெல்லாம் மூடும் சிறகுல மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி ஓடும் மலநரி போல இளங்காத்து வீசுதே ஏச போல பேசுதே வலையாத மூங்கிலில் ராகம் வலிஞ்சு ஓடுதே நிலவிடம் வாடுதை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரு வந்தாலே தகுமா தீன்மலை தேக்குக்கு நீந்தான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோல் மீது வேறாரும் சாய்ந்தாலே தகுமா நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்தவளோ முன்பே வாய் அன்பே வா உனே வா உயிரே வா முன்பே வாய் லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதலை அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியலை கானா கற்றுக்க வந்தேன் நான் உங்கள் வீட்டில் பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டில் லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதலை அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியலை உன் சித்தி டார்ச்சரை நான் தாங்கி உன் சித்தப்பங்கிட்ட அடி வாங்கி லவ் பண்ண உன்னத்தா உன் தம்பி வந்தான் எமனாட்டம் தினமும் எனக்கு போராட்டம் கிழிஞ்சு போச்சு என் பெல் பாட்டம் துரத்தி துரத்தி காதலிச்சே வெறி பிடிச்ச நாயாட்டம் எகிரி குதிச்சு ஓடுறியே வண்டலூர் மாநாட்டம் நான் அப்பா டக்கரு இந்தா வாங்கிக்க லட்டரு அண்ண நட போடாதே என்ன ஆட்டி படைக்காதே லவ் பண்ணு என்னத்தா ஆசைய மூடி மறைக்காதே ஓ அப்பன் பேச்ச மதிக்காதே லவ் பண்ணு என்னத்தா தேங்க்ஸ் தேங்க்யூ உன்னை காணாத நான் என்று நான் இல்லை விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாத நான் என்று நான் இல்லை விதையில்லாமல் வேறில்லையே நீதன் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல்
உன்னை காணாமல் கவலைதானிதபமகமாரிகள் சோ உன்னை காணாமல் பெண் என்று தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லையே அவ்வாறு நோக்கினான் எவ்வாறு நாடுவேன் கண்ணாடி முன்னின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாக செய்திட ஒரு நூறு நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் எந்த வாயோடு வாய்ப்பதற்கான் இங்கு பூலோகம் உருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கோ பூசை வச்ச மழையில் நனைஞ்ச காத்த போல மனச நீதா நினச்சு புட்ட இரு கோலாய கொஞ்சம் இரவல் தாயா பொண்ணு மனச கொஞ்சம் புதையவாயா எற இறங்க பாக்கும் ரோசக்காரா டீ தூள் வாசங்கொண்ட மோசக்காரா ஒரு நல்லாங்குருவி ஒன்று மனச மனச சிறு கண்ணாங்குழியிலே பதுக்கிருச்சே சின்ன சின்ன குரத்தி பொண்ணு கண்ணு மொழியத்தான் ஈச்சங்காயா ஜெருச்சே போறானே போறானே தேங்க்யூ ஹாய் அக்ஷயா ஹாய் மேம் ஸோ நீங்கள் தான் இப்போ ஃபைனலாக பாட போகிறீங்க லெட்ஸ் கிவ் இட் யுவர் பெஸ்ட் குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சு மஞ்சள் தச்சு குழி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயும் கொலுசுக்கு மணியா என கொஞ்சம் மாத்து தாய் குறுக்கு சிறுத்தவளை என்ன குங்குமத்தை கரைச்சவளை நெஞ்சு மஞ்சள் தச்சு குழி கையில் என்ன கொஞ்சம் பூசுதாய் உன் கொலுசுக்கு மணியா என கொஞ்சம் மாத்து தாய் ஒரு கண்ணில் நீர் கசியா உதட்ட வலி உசர் கசியா உன்னால் சில முறை இருக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனது அடவும் போல சிவப்பு இல்லை கண்ணுக்கால் கூட கருப்பு இல்லை நீ தீண்டும் இடும் தித்திக்குமே இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியம் குறுக்கு சிறுத்தவளை என குங்குமத்தில் கரைச்சவளை நெஞ்சு மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாய் உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துதாய் கம்பஞ்சுங்க விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தரையே கொடிய விட்டு கொதிச்ச மல்லிகையே ஒரு முறை நீ சிரிச்சு பேசடே வாயும் வாயு வச்சு வார்த்தைகள் உறிஞ்சு புட்டு விரல வச்சு உழுத்திய கழுத்துல கொழுத்துருவ போயணும் போகல அடுத்தோடு போவதுன்னு நின்னாத்தோடு போவது போல் இன்று உன்னோடு தான் பின்னோடுதே இனி பாதி உடம்பு நான தேங்க்யூ அக்ஷயா தேங்க்யூ ஸோ மச் ஆல் ரைட் நம்மளோட வி வாய்ஸில் நடந்த ஃபைனல் லெவல் ஆடிஷனில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ ஷோவில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் வெல்கம் பேக் டு த ஷோ இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவ் நம்ம ஃபைனல் லெவல் ஆடிஷன்ஸ் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஹாய்
ஜட்ஜஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 9 கண்டஸ்டன்ஸையும் பாட வச்சாச்சு. ஸோ இதிலேருந்து இந்த ட்ரிச்சி ஜோனோட அந்த டாப் 4 கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. ஸோ இதை முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா ப்ளீஸ்? ஸோ அந்த 9 கண்டஸ்டன்ஸும் ப்ளீஸ். ஓகே ஜட்ஜஸ், அந்த 9 கண்டஸ்டன்ஸும் என் கூட தான் இருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை முதல்ல இவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஆடிஷன் இந்த மேடை கிடைக்கிறதுக்கு? ஓகே, ஸோ செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ, பட் யூ ஆர் ஹாப்பி? கண்டினியூ. அப்படியா? ஓகே, நீங்கள் பாடினதில் ஏதாவது கான்ஃபிடென்ட் இருக்கா, செலக்ட் ஆகிடுவீங்களா மாட்டீங்களான்ட்டு? நோ ஐடியா, நோ ஐடியா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்திருந்தீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இது ஜோனில் வந்து செலக்ட் ஆகிடுவீங்களா? ஸோ ட்ரிச்சி டாப் ஃபைனலிஸ்ட் ஆகிடுவீங்களா நீங்கள்? என்னோடய பெஸ்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் ஆக்சுவலி எனக்கு கொடுத்துருக்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் கண்டிப்பாக செலக்ட் ஆகணுங்கிற ஒரு இது இருக்கு எனக்கு இருக்கு. ஓகே, ஐ ஹோப் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அண்ட் இந்த சைடு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ லெவலில் வந்ததே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஜட்ஜஸ் மோடி கார்த்திக் போல் போகிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து யாராவது செலக்ட் ஆகும், ஏன்னா இங்கேருந்து 4 பேர் தான் செலக்ட் ஆக போகிறீங்க, மீதி பேர் வந்து செலக்ட் ஆக போகிறது இல்லை. அப்படி இருக்கும் போது நீங்கள் யாருமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாமா ரிசல்ட்? ஸோ ஃபஸ்ட்டு வினைத்தா மேம், நீங்கள் சொல்லுங்கள், என்ன 9 கண்டஸ்டன்ஸ் கூட வந்து நீங்கள் அவங்களோட பாட்டு கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன தான் நடந்தது? என்ன நடந்ததுன்னா, ஆல் 9 கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக டேலண்ட் உள்ள ஒவ்வொருத்தருக்கும், எஸ்பெஷலி இந்த ஜோனில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பாடினாங்க. ஒருத்தர் கிளாசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஒருத்தர் மெலடியில் ஸ்ட்ராங், ஒருத்தர் ஆர்என்பி ஸ்டைலில் பாடுறாரு, ஒருத்தர் ஃபோக்கில் பயங்கரமாக பாடுறாரு. ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஜானர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அண்ட் சில மென்ஷன்ஸ் ஐ வாண்ட் டூ கொஞ்சம் சில பேருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐ திங்க் அக்ஷயா ஜி வெரி ஸ்மார்ட் சிங்கர். அதாவது அந்த அவ்வளோ கஷ்டமான பாட்டு எடுத்து இந்த சங்கதியில் வந்து உங்களுக்கு வர மாதிரி பாடுறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. பட் எங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா, சங்கதி கிளியராக வரல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் அருள் பிரகாஷம், நீங்களும் உங்களோட ஸ்டைல் ரொம்ப நல்லா சொன்னால, உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் ஆட்டிடியூட் ஆன் ஸ்டேஜ் இஸ் வெரி நைஸ், ஃபீல் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம், பட் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன குறை, பட் அதெல்லாம் நாங்க வந்து பயங்கரமா யோசிச்சு பேசி ஒரு வழியா ஒரு முடிவு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சோ அந்த டாப் 4 யாருன்றத தெரிஞ்சுக்க போற டைம் வந்தாச்சு. சோ ப்ளீஸ் கால் தி நேம்ஸ். நம்ம மூணு பேருக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்தது நம்பர் 37 அக்ஷயா எம். கங்க்ராட்ஸ் அக்ஷயா. அக்ஷயா வந்து செலக்ட் பண்ண சாங் வந்து ரொம்ப நல்ல சாங். அது வந்து ஓரளவுக்கு நல்லா பாடினாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த நுவான்சஸ்லாம் பாடினீங்க, கொஞ்சம் எம்போ இப்படி அப்படி போச்சு, பட் ஆன் த ஹோல் ஃபீலோ பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, அக்ஷயா கோயம்புத்தூரில் வந்து டாப் 10 கண்டஸ்டண்ட்டில் வந்திருந்தீங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அங்கே செலக்ட் ஆக முடியல, பட் இங்கே வந்து நீங்கள் டாப் 4 வந்திருக்கீங்க. ஸோ ட்ரிச்சி ஜோனில் வந்து டாப் 4 வர்றது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் அதில் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அங்கே வந்து ரிஜெக்ட் ஆனும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு எப்படியா நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற தாட்டில் தான் ஐ கேம் ஹியர். ஓகே, ஸோ அதுவும் நான் பண்ணேன். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, இன்னும் அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி டைம் பாடும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக பாடணும் அப்படிங்கிற தாட் இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது நல்லா பண்ணிட்டேன், இனிமேலும் அது நான் பார்த்துப்பேன். ஐ பிலீவ். ஓகே, கங்க்ராட்ஸ். அண்ட் அடுத்து, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ எனக்கு இவங்க பாடினது ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஷீ இஸ் ட்ரெயின்ட் இன் கர்நாடிக், கோஸ் டு அம்ருதா. அம்ருதா, கங்க்ராட்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இந்த டைமில் எனக்கு இங்கே சான்ஸ் கிடைக்கணும்னு இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்ருதா, எனக்கு உங்கள் சிங்கிங் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது, வெரி இன்னசென்ட், நைஸ் சிங்கிங். ஸோ நான் உங்களை ஏன் செலக்ட் பண்ணால், நீங்கள் மற்ற ஜானரும் இம்ப்ரூவ் பண்ணி பாடினீங்கன்னா இட் வில் பி ரியலி நைஸ். ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த மெலடி அண்ட் கிளாசிக்கல் ஜானரில் ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல ஜாலியாக பெப்பா ஃபோக்கா பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால் வந்து என்னோட சாய்ஸ் முகேஷ். வாவ், முகேஷ் சூப்பராக சந்தானம் மாதிரி பாடி ஜட்ஜஸோட மன, அவரோட லைவ்லினஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வே அந்த ஃபீல் பண்ணி அந்த பாடுற ப்ரெசன்ட் பண்ணுற விதம் வந்து அந்த ஃபோக் ஸ்டைல் நல்லா செட் ஆகுது. அவருக்காக ஒரு தனியாக ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கிற மாதிரி தோணுச்சு.
முகேஷ் எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா வந்து சிம்பிளான சாங் அது பாடி உங்க உங்களுக்கு என்ன एक्चुअली டஃப்பான சாங் எடுத்தா தான் வின் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஒரு சிம்பிளான சாங்க பக்கா தனக்கு சூட்டற ஒரு தன்னோட ஒரு オリジナル ஸ்டைல் இருக்கு அதுல. ஓகே. அதனால தான் நாங்க முகேஷ் இல்ல एक्चुअली எதிர்பார்க்கல எல்லாமே நான் ஏதோ சந்தனம் பாட்னாரு நான் ஜாலியா பாட்னேன். இல்ல எல்லாம் கர்நாடிக் அந்த மாதிரி பண்ணாங்க. சரி நான் இன்ன கானா பாட்டு போட போறேன். இல்ல انا ரொம்ப ஸ்மார்ட் மூவ்ங்க. அவங்க பயங்கர ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணீங்க சாங். நீங்க வேற சாங் பாடினதா கூட எனக்கு தெரியாது. பட் அந்த சாங் நீங்க எடுத்து அந்த சைடுல பாடினதா எனக்கு உங்க பிளஸ். Thank you madam. Very nice. எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தையில. ஓகே அடுத்து அந்த நானாவது செலக்ட் ஆன கான்டெஸ்டன்ட். சோ நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து அன்னைக்கு சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்க செலக்ட் பண்ணுவோம். சோ நானாவது வந்து இன்னைக்கு யார செலக்ட் பண்ணிருக்கோனா ஐ திங்க் ஷி ஹஸ் தி பொட்டன்ஷியல் டு இம்ப்ரூவ் அ லாட். வாய்ஸ் இருக்கு, சிங்கிங் ஸ்டைல் இருக்கு. ஸோ இன்னும் கூட நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் செலக்டட் சம்படி. ஓகே தட் இஸ் 71 நித்யா. ஹாய் நித்யா, கங்க்ராட்ஸ். ஓகே நித்யா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யா நானும் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா. போய் சொல்லிருக்கலாம், நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. ஏ என்னாச்சு, நீங்க நல்லா பாடல நினைச்சிட்டீங்களா என்ன? இல்ல எனக்கு எப்பவுமே ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஓகே சரி, நான் எப்போதும் போலதான் பண்ணிருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜட்ஜஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாத்துக்கோங்க, உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு கண்டிப்பா இவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட சாய்ஸ்ல. சோ அதை வந்து நீங்களும் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே கண்டிப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே நல்லா பாடுங்க. எஸ்பெஷலி இவங்க நாலு பேர் தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு சிங்கர்ஸ் அருள் பிரகாஷம் அண்ட் அக்ஷயாஜி. அக்ஷயாஜி நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஏன்னா அவங்க டஃப்பான சாங் வந்து எடுத்து பாடுறது அது வந்து அது ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்களுக்கு வர விஷயங்களை நீட்டா அது ஒரு நல்ல விஷயம். அது அவ்வளவு டஃப்பான சாங் லைவ்ல நல்லா பாடினாங்க. அருள் கூட ரொம்ப சால்ஃபுல்லா பாடிட்டு கார்த்திக் கார்த்திக் ஜெராக்ஸ். ஸோ நீங்கள் மூணு பேர் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு எல்லா கண்டெஸ்டன்ஸும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் இந்த நாலு கண்டெஸ்டன்ட்க்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் சென்னையில் செட் பேசிஸில் தான் நீங்கள் பாட போகிறீங்க, பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல ஜட்ஜஸ். ஸோ உங்கள் கூட சேர்ந்து போட்டி போட போகிறது வந்து கோயம்புத்தூரில் செலக்ட் ஆன ஃபைனலிஸ்ட், அதே மாதிரி மதுரையில் செலக்ட் ஆனவங்க, அப்புறம் திருநெல்வேலியில் செலக்ட் ஆனவங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கும் இந்த திருச்சி ஜோன்லையும் எங்க கூட வந்து சூப்பரா வந்து ஜட்ஜிங் பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். மறுபடியும் உங்க மூணு பேரையும் வந்து நான் அடுத்த ஜோன்ல சந்திக்கிறேன். பாய் மேம். ஆல்ரைட், நம்மளோட வி வாய்ஸில் நடந்த ஃபைனல் லெவல் ஆடிஷனில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ ஷோல ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஆல்ரைட், நம்ம இது வரைக்கும் மதுரை அண்ட் திருச்சி ஜோனில் நடந்த ஃபைனல் லெவல் ஆடிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச நம்மளோட பாண்டிச்சேரியில் நடந்த ஆடிஷன் தாங்க. நம்மளோட பாண்டிச்சேரி ஜோனை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்மளோட பத்மலதா மேம் வந்திருந்தாங்க. அண்ட் ஃபைனல் லெவல் ஆடிஷனுக்காக ஏழு பேரை நம்ம ஜட்ஜ் செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஏழு பேர்லேருந்து டாப் ஃபோர் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க டாப் ஃபோராக செலக்ட் ஆக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ எலமி. ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஓகே, ரெடி டு சிங் டுடே? யா ஷூர். பிரில்லியன்ட், கோ. பாடிரா சாத்தி புதுசா எலசா ரவுசா போவோ வாடி வாலாட்டி, வரியா புலியா தனியா போவோம், ஊரே யாருன்னு கேட்டா ஹே உன் பேரை உரிமை கட்டு. ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே. என்ன இப்படி பண்றீங்க நீங்க? நீங்க நிறைய லிரிக்ஸ் மறந்து மறந்து போறீங்க. We'll let you know. Hello, Arumugam. Hi sir. Okay, ready to sing today? Yes sir. Appo neenga paarenga. Kaadhal enbadhu thavara sethu kaalandorume piriyaadhu, aasa enbadhu palagara thattu moodi vaikkavum mudiyaadhu, soodaiyethum bailara அவளது மேனியும் போகுதே. நேத்தை விட பெட்டர், பட் நிறைய உங்களுக்கு பிச்சிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, பெட்டர் தேன் எஸ்டர்டே. தேங்க்யூ. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதை என் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல்
கண்ணோரம் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவாத என் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல் Thank you. Hello, Harini. நல்லா இருக்கீங்களா? Okay, ready to sing? Go on. அங்கே இங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல இந்த மன எண்ணங்களை யார் அறிவார் என் நெஞ்சமோ உன் போல அல்ல ஏதோ ஒரு மாற்றம் நிலை புரியாத தோற்றம் இது நிரந்தரமல்ல மாறிவிடும் மனநிலைதான் ஓ Nice voice you have. Yeah, voice is good. அதாவது பிச்சிங்கோ இல்லை ரிதமோ இல்லை வாய்ஸோ லேண்டிங் நோட்ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஒன்லி ஒன் திங், அது நீங்கள் இன்னும் வாய்ஸ் ஓப்பனாக பாடலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸில் வந்துடும் அண்ட் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வில் லெட் யூ நோ. நீ எப்போ புள்ள சொல்ல போற தப்பென்ன செஞ்ச தள்ளி போற நீ அப்பா புள்ள சொல்ல போற தப்பென்ன செஞ்ச தள்ளி போற நீ வெறுவாயமில்லாம ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பதிலேதும் இல்லை நான் அடியோடு கொல்ல நீ அப்பா நீ அப்பா ஹரி யூ நீட் மோர் ப்ராக்டிஸ் அவ்வளோதான் யூ ஹாவ் த பொட்டன்ஷியல் பட் குட் ஃபார் யூ நேற்றை விட நல்லா பாடினீங்க வில் லெட் யூ நோ ஹலோ ஜனார்தனன் ஹலோ சார் ஓகே எப்படி இருக்கீங்க பாட்டெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க ரெடி ரெடி டு சிங் என்னோடு நீரந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்னோடு நீரந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்னோடு நீரந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்னோடு நீரந்தால் ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே தேங்க் யூ வில் லெட் யூ நோ தேங்க் யூ மாயம் மந்திரம் கண் கட்டும் வித்தைகள் இது ஏதும் இன்று ஏமன் மத நம்பு பாயுமே காயும் என்பது பொய் என்று சொன்னதே தப்பாமல் தோன்றுதேனும் ஹீரோவை பார்த்ததும் நேற்றுமென்றும் வெள்ளும் அலனமாலே நாளை கூட நம்ம ஆள் தான் நல்லதுக்கு சாவி போடுவான் Who's the hero? Who's the hero? Thaka vanda vaithiyaro Thaka vanda paattigalai nare narai kirikkum zoro Who's the hero? Who's the hero? In that genre songs ungalku set avudhu neethu indha mari dhaan paadninga but iniki neraiya pitching mistakes lot of mistakes I don't know whether you are nervous or enna vishayam enak theriyala neraiya pitching mistakes we let you hello mari ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா ஐ அம் ஃபைன் ஹவ் யூ சார் ஐ அம் டூயிங் கிரேட் ஸோ இதே ஸ்பிரிட்ல பாருங்க கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் போதவில்லை பொண்ணு நீ ஜாதி முள்ள பூமாலை ஆகவில்லை கண்ணினி நாத்து கண்ணன்னாங் காத்து வந்துதான் கூடவில்லை கூறப்பட்டு சேல நான் வாங்கி வரும் வேலை
போடு ஒரு மாலை. தேங்க் யூ மாரி. தேங்க் யூ சார். நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்லா வாய்ஸ். நான் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இருக்கணும் உங்கள் வாய்ஸில் கொஞ்சம். பட் யூர் அ குட் ஃபன் டு லிசன் டு யுவர் வாய்ஸ். அடிமழை வரும் அதில் நனைவோமே, குளிர்காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குலு குலு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போ. தேங்க் யூ. ஹாய் தனுஜ். ஹாய் மேம். சாமி கும்பிட்டாச்சா பிள்ளையர்லாம்? வேண்டிட்டீங்களா இன்றைக்கி செலக்ட் ஆகணும்னு? வேண்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பாடுறது பொறுத்து தான் இருக்கு. அப்போ பாடுங்க. பூப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. பொட்டு வைக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நிட்டுமடி. கோவிலுக்கு நீயும் போகாதே, வெரி நைஸ், கோபுரங்கள் சாஞ்சு பாக்குமடி பாக்குமடி. காட்டுக்குள்ள நீயும் போகாதே, கொட்டுகிற தேனி கூட்டம் தேனடைக்க உதட்ட சுத்துமடி. புப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. அதாவது லேண்டிங் நோட்டு அங்கே கொஞ்சம், அந்த எண்டிங்கு ஃபினிஷிங் அங்கெல்லாம் கொஞ்சம் யூஆர் ட்ராப்பிங். பட் ஆனால் இட் வாஸ் குட். இன்னைக்கு நீங்கள் பாடினது இட் வாஸ் குட். ஐ லைக் தட். ஹலோ இந்துமதி. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க் யூ. சூப்பர். ஸோ பாடுறதுக்கு ரெடி? எஸ் கோன் கோன். நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, ஹொய்யலும் மிச்சம்பழ நிறைய இடுப்பில் கிறங்கி போனேண்டி. நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, ஹொய்யலும் மிச்சம்பழ நிறைய இடுப்பில் கிறங்கி போனேண்டி. நீ வெட்டி வெட்டி போடு நகத்திலெல்லாம், குட்டி குட்டி நிலவு தெரிய தட்டி, ஒயிடு பழகில் ஒரு சுங்கூந்தலில் பொத்தி கிட்டு மனசை எரிய தட்டி. சிக்கி முக்கி கல்ல போல என்ன சிக்கலில மாட்டாத, தாலி ஒண்ண போடுவர என்ன வேறெதுவும் கேட்காத. அந்த வான பூமியில் நான் இங்கே ரொம்ப ரொம்ப பழசு, அப்படி நீயும் நானும் சேர்ந்திருக்கும் காதல் தாண்டி புதுசு. இந்து உங்களா, உங்கள் லேண்டிங் நோட்டு, உங்கள் ஃபீல் எவ்ரி திங் ஓகே, நல்லா ஃபீல், வாய்ஸ் எவ்ரி திங் ஓகே. ஆனால் நார்மலாக நீங்கள் பாடுற அந்த த்ரோவோ அந்த வாய்ஸில் உள்ள அந்த கண்ட்ரோலோ அங்கங்கே மிஸ் ஆகுது. எனி ப்ராப்ளம்? சிக் மேம், ஐம் ஸ்டில் நாட் ஓகே. யூ ஸ்டில் நாட் ஓகே? த்ரோட் நல்லா இருக்காமல் இருக்கிறதுனால யூஆர் ட்ரைங் டூ மச் ஆக்சுவலி. சின்ஸ் யூஆர் ட்ரைங் தட் நேச்சுரல் அந்த ஃபீல் சம்டைம்ஸ் சில சங்கதிகள் மட்டும் மிஸ் ஆகுது. பட் ஐ எம் ஷோர் யூ கேன் சிங் இட். ஸோ டோன்ட் வரி, ஃபீல் லெட் யூ நோ. தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் கண்ணிக்குள்ள விழுந்தே, அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன், கரை சேர நீயும் கையை ஏந்தவா. தேங்க் யூ வெரி மச். ஹலோ ஜெல்சன், எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு இன்ஜினியர்? எஸ் சார். ஓகே, ஆல்ரைட். சோ பாருங்க. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு, சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. Thank you very much. We'll let you know. ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்தது எந்த நெஞ்சமோ. ஓகே, அட்டன் பண்ணதே ஒரு நல்ல விஷயம். இந்த சாங் வந்து இட்ஸ் ரியலி அ டஃப் சாங். அந்த காலத்தில் இட்ஸ் அன் ஆப்பராட்டிக், ஒரு பெரிய காயர் வச்சு நிறைய இங்கேருந்து கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் உள்ள ஒரு டஃப்பான மெல்லிசை மன்னரோட மாஸ்டர் பீஸ். ஸோ ஃபார் அட்டெம்டிங் தட் யூ ஆர் குட்.
இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த ஈஸ்டர்ன் இருக்கிற அந்த சேம் டெக்னிக்கில் பாட முடியலைன்னா கூட யூ கேன் மேபி டெவலப் யுவர் ஓன் டெக்னிக் மேபி மிக்ஸ் தட் வெஸ்டர்ன் அண்ட் மேபி யூ வில் ஹாவ் அ வெரி ஒரிஜினல் டெக்னிக் விச் இஸ் குட் ட்ரை டு டெவலப் யுவர் ஓன் வே ஆஃப் சிங்கிங் ஐ திங்க் தேட் வில் ஒன்லி ஒர்க் ஃபார் யூ அண்ட் தட் வில் ஒர்க் அவுட் வெரி வெல் ஃபார் யூ ஸோ டூ தட் ஓகே ஜட்ஜஸ் ஸோ ரிசல்ட்டோட ரெடியாக இருக்கீங்க அனௌன்ஸ் பண்ணிடலாமா நாங்களும் வேணால் வந்து பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா பாடுனாங்க யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அந்த ஒரு பேஷன் இருக்கு நல்லா பாடணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்றாங்க நல்லா பாடுறாங்க ஐம் ரியலி ஹாப்பி ஓகே ஸோ எப்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் ஸோ வில் ஸ்டார்ட் வித் சுஜித் ஓகே உங்கள் வாய்ஸில் வந்து அந்த சங்கதியெல்லாம் வந்து தொண்டை நல்லா பேசுது பட் நீங்கள் அதுலேயே ஸ்டிக் ஆறீங்கன்ட்டு தான் நான் திருப்பி உங்களை பாட வச்சது அதுக்கு தான் யூ ஹாவ் நல்லா பாடுறீங்க அது அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் மட்டுமே எடுக்காமல் கொஞ்சம் கிளாசிக்கல் டச்சே இல்லாமல் பிளெயினாக இருக்கிற மெலடி சாங்ஸ் ஃபோக் சாங்ஸ் அதுக்கு தான் உங்களை திருப்பி நாங்கள் வந்து பாட வச்சோம் அண்ட் லேட்டஸ்ட் சாங்ஸ் நிறைய எடுத்தீங்கன்னா இன்னும் யூ வில் பி இன் அ ஹையர் ரேஞ்ச் தட்ஸ் வாட் அண்ட் த நெக்ஸ்ட் பர்சன் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஸ்பெஷலி ஐ லைக் இட் ஹர் டுடே வெரி மச் இஸ் செரிஷியா And I'm really, I just want to congratulate her. Neth vandu, she made lot of mistakes. Okay. So I told her, you have a good voice. And the voice la or uniqueness irukku Cherishiyaku. Adu naanga rendu perume illa feel pannuvom naanga. She has a unique voice. And she's able to sing folk, western, melody, ellame she's able to sing landing note, ellam paarranga. Neth na sonne nareya pitching problems. Immediately she came and asked me, how do I rectify it? வீட்டுக்கு போயிட்டு ஷி ஹஸ் புட் த டேப் அண்ட் அதை ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ரீவைண்ட் பண்ணி சுதி பாக்ஸை போட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி தென் ஷி ஹஸ் கம் டு த செகண்ட் ஃபாஸ்ட் லெவல் ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் சுதி ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் அங்கங்கே போச்சு பட் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி தட் ஷி ஹஸ் டேக்கன் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் டு கம் டு திஸ் லெவல் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் ஷி ஹேஸ் அ யூனிக் வாய்ஸ் ஷீ கேன் சிங் எனி ஜானர் அந்த மாதிரி ஒரு ஷீ இஸ் குட் I'm really happy. So maybe next level varumbodhu we expect even more That's better more singing from you. Oh, I'm really happy for you. Yeah. So the next person please. Sirimala. I don't know. You are very blessed and you're talented but I'm disappointed with you today. Sorry to say. I'm very sorry to say. You are very talented. Adanalae we couldn't ena neenga andha moonu genre you differentiated really well. But next level varumbodhu it should be perfect. And one more thing in the cell phone paathu in the paper paathu it's not a big deal but adu paakum bodhu ungala concentration adula poiyidudhu okay okay andha mari pannaama irundha definitely you can sing better that's my suggestion and the innor lucky ana contestant yaar nama sujit solluvar indumathi next time varumbodhu we want you to rock to give your 100% so neenga vandu nalla medicines eduthukonga food vandu கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ வி ஆர் ரியலி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ ஓகே ஜட்ஜஸ் ஸோ இவங்க நாலு பேர் தான் வந்து இந்த லெவலில் செலக்ட் ஆகியிருக்காங்க அடுத்த லெவலுக்கு வரும்போது அதாவது வந்து நம்ம செட்டில் போய் வந்து பாட போகிறோம் இல்லையா எல்லா ஜோன்லேயும் செலக்ட் ஆன எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஒரே இடத்துல வரப்போகிறாங்க ஸோ காம்படிஷன் இன்னும் டஃப் ஆக போகுது ஸோ இவங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஏதாவது அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்களா ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா ஒரு விஷயம்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் டஃப் டைட் ஆகிக்கிட்டே போகும் ஸோ நீங்கள் பக்காவாக வேறு ஒரு ஃபோக் ஒரு வெஸ்டர்ன் மெலடி வந்து நீங்கள் பக்காவாக ஸ்ருதியோடு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பயஹாட்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கான்ஃபிடெண்ட்டாக ரிலாக்ஸ்டாக யூஆர் நாட் இன் ஒரு நம்ம ஐயோ நல்லா அப்படி இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நீங்கள் பாடினா ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி மேக் ஓகே வியூவர்ஸ் இது வரைக்கும் மதுரை திருச்சி அண்ட் பாண்டிச்சேரி ஜோனில் இருந்த ஃபைனல் லெவல் ஆடிஷன் இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்னும் ஓசூர் அண்ட் சென்னை ஜோன் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆனால் இப்போது டைம் இல்லைன்ற ஒரே காரணத்தால் நான் கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் ப்ரீதி சைனிங் அவுட் இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் பி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவ் பை பை